இது செகண்ட் பார்ட். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் மின் நிலை மின்னியல் உள்ள இந்த லெசனில் உள்ள ரெண்டாவது பகுதி. பாருங்க, புத்தகத்தில் அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மின்காந்தவியல் என்பது இயற்பியல் மிக முக்கிய பிரிவுகளில் ஒன்றாகும். அப்படியே நீங்கள் படிங்க. ஈர்ப்பு விசை, இழுவிசை, உராய்வு விசை, செங்குத்து விசை உள்ளிட்ட விசைகளை பற்றி நாம் கற்றோம். அதாவது கற்றோம் அப்படின்னா சின்ன கிளாஸில் படிச்சிருக்கீங்க, படித்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மனதில் வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் உங்களையே யூ ஷுட் ஆஸ்க் யூ. ஃபண்டமெண்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? சரி, ஓகே, ஃபுல்லாக படிங்க. எல்லா ஒவ்வொரு லைன் விடாமல் எல்லாமே படிங்க. இங்கே பாருங்க, ஓகே, இப்போ வரலாற்று பின்புலம் மின்னோட்டம் ஆம்பர் அரக்கு, இப்போ என்ன சொன்னால் ஒரு வகை மரப்பிசின் காமிச்சேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, ஆம்பர் எல்லாம் படிங்க. என்ன சொல்கிறாரு, ஒரு வகை பொருளை ஒலிக்கசையும் தன்மையுடைய புதைப்படிமமாக மாறிய ஒரு வகை மரப்பிசினே, இதை என்ன பண்ண, விலங்கு உருவமும் அல்லது கம்பளி கொண்டு தேய்த்தால் ஒரு சிறு இலையையும் தூசியனையும் கவர்வதை சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பரே பண்டைய கிரேக்கர்கள் கண்டுள்ளனர். இத்தகைய பண்பை பெற்றுள்ள அரக்கு மின்னூட்டம் பெற்றுள்ளது எனலாம். ஆங்கிலத்தில் சார்ஜ் சொல்லுவோம் வந்து. அப்ப மின்னூட்டம் பெற்றுள்ளது எனலாம் அப்படின்னா என்ன, மின்னூட்டம் பெற்றுள்ளதுன்னா என்ன? இப்ப பாருங்க, அதை தொடர்ந்துங்க பாருங்க. அதுக்கு பின்னாலில் பட்டு துணியால் தேய்க்கப்பட்ட கண்ணாடி தண்டும் காகித துண்டுகளை கவர்வது கண்டறியப்பட்டது. இப்ப நம்ம பாருங்க, ஒரு சீப் எடுத்து நல்ல தலைக்கு நல்லா குளிச்சுட்டு, நல்ல சிகைக்காய் அல்லது ஷாம்புலாம் போட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுங்க, சீப் எடுத்து தலை சீவிட்டு என்ன பண்ணுங்க, அந்த சீப்பை பயன்படுத்தி சுத்தமா இருக்கணும். சீப்பு ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதை எடுத்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா சல்லு பேப்பர்லாம் என்ன பண்ணும், மேல் நோக்கி ஈர்க்கப்படும், இது சீப்பை நோக்கி ஈர்க்கப்படும். எனவே தகுந்த பொருளை கொண்டு தேய்க்கப்படும் கண்ணாடி தண்டும் கூட மின்னூட்டம் பெறும். அப்போ கண்ணாடி தண்டை என்ன பண்ணுறோம்னா, ஒரு பட்டு துணியாலேயோ அல்லது ஒரு கம்பளியாலோ தேய்க்கும் பொழுது அது மின்னூட்டம் பெறும். ஒன்று அது மின்னூட்டம் என்னென்ன பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். எல்லாம் ஃபுல்லாக நூலில் தொங்க விடப்பட்டுள்ள மின்னூட்டம் பெற்ற ஒரு ரப்பர் தண்டை கருதுவோம். இதெல்லாம் பின்னாடி எல்லாம் வரும். அப்படியே பாருங்க, ரப்பர் தண்டு பெற்ற மின்னூட்டம், ரப்பர் தண்டு பெற்ற மின்னூட்டம் கண்ணாடி தண்டு பெற்ற மின்னூட்டத்திலிருந்து வேறுபட்டது. ரப்பர் தண்டு என்ன பண்ணுறோம், ஒரு ரப்பர் தண்டு எடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு உள்ளில் ஒரு கம்பளியில் தேய்க்கிறோம். இப்படி என்ன பண்ணுறோம், நம்ம தேய்க்கிறோம். இப்படி என்ன பண்ணுறோம், தேய்க்கிறோம். தேய்ச்சோன்னு என்ன பண்ணோம், இதுக்கு ஒரு வகையான மின்னூட்டம் வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம கண்ணாடி தண்டை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய தேய்க்கும் பொழுது அது ஒரு வகையான மின்னூட்டம் பெறும். அந்த மின்னூட்டம் என்ன, நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்படி பார்ப்போம், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இந்த லைன்ஸ்லாம் படிங்க, ரைட்? இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லாம் பாருங்க, ஓகே. இப்போ இங்கே பாருங்களே, ரெண்டு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இங்கே இது பாருங்க, ஒரு ஒரு லேடி என்ன பண்ணுது, ஏதோ ஒரு உலோகப் பொருள் மேலே கை வச்சோன்னு என்ன ஆகுது, முடியல என்ன அது அப்படி நேராக நிற்கிறது இல்லையா, எப்படி ஹவு கொஞ்சம் பார்க்குறோம். ஆனால் புக்கில் கொடுத்ததே தான், நம்ம புத்தகத்தில் பார்த்த பிக்சர்ஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு பிக்சர் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்க. இவர் சாந்தா பர்பரா சிட்டி காலேஜோட ப்ரொஃபஸர் டாக்டர் மைக்கேன் என்ன செய்யறார் பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பொருள் தொங்கவிடப்பட்டிருக்கு, கையில ஒரு பொருள் வச்சிருக்காரு. இப்ப வினைல் அப்படின்ற ஒரு பொருள், ரெண்டு டிஃப்ரெண்டான பொருள் என்ன பண்றாரு, பேப்பர் எடுத்து என்ன பண்றாரு, நல்லா என்ன பண்றாரு, இப்படி ரப் பண்றாரு. பேப்பர் எடுத்து என்ன பண்றாரு, பேப்பர் எடுத்து இப்படி ரப் பண்றாரு, ஓகே. நல்லா ரப் பண்ணிட்டு உராய்வுக்கு உட்படுத்துறாரு. உராய்வுக்கு உட்படுத்தி என்ன பண்ண, கிட்ட கொண்டு போறாரு. இது ஒரு 3 நிமிஷம் வீடியோ, அதை பாருங்க. இது ஒன்றும் இல்லை. அப்ப இன்னும் கொஞ்சம் என்ன பண்றாரு, சரியா விலகல் அடையலையாட்டுது, விலகல் அடையுது, ரிப்பல் ஆகுது. ஏன் அது விலகுது, மீண்டும் என்ன பண்றாரு பாருங்க, மறுபடியும் பாருங்க, மறுபடியும் தேய்க்கிறாரு. ஒரு முறை ஒட்டிடுச்சு, சரியா இல்லை, ரப்பு ரப்பி டகைன் மீண்டும் தேய்க்கிறாரு. அங்கே பாருங்க, கிட்ட வரவே இல்லை பார்த்தீங்களா,
கிட்ட நெருங்கவே இல்லை பாருங்க, விலகுது, நல்லா விலகுது, டான்ஸ் ஆற மாதிரி இருக்கு பாருங்க, விலகுது பாருங்க. மீண்டும் என்ன ரப்பன் என்ன பண்றாரு, தேய்ச்சி எனக்கு கிட்ட கொண்டு பாரு, ஒரு முறை அட்ராக்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பாருங்க டக்குன்னு இழுத்துச்சா, இப்ப பாருங்க இப்ப விலகல கம்ப்ளீட் ஆகாது. இது பேரு எலக்ட்ராஸ்கோப். எலக்ட்ராஸ்கோப் இதை பத்தின விளக்கம் தருவோம் நம்ம பாடத்துல, கொடுக்க வேண்டியிருக்கு, பின்னாடி நான் கொடுக்குறேன். இதை பாருங்க, இந்த நிகழ்வு மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா என்ன ஆகுது, ஒரு கத்திரிக்கோள் மாதிரிங்களா, அப்படியே அப்படியே விளையுது இல்லையா, திரும்புது. அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இது பேர் தான் எலக்ட்ராஸ்கோப். இப்போ இப்போ கையில் இருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எலக்ட்ராஸ்கோப் இது வந்து, அதுக்குள்ள இதே மாதிரி தான். பட் என்ன ஆகுனா, இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஏரில் இருக்கு, காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரும், அது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. பக்கத்தில் இன்னும் காமிக்க போகிறார். வெரி சென்சிட்டிவான ஒன்று, வெரி சென்சிட்டிவ் ஒன்று, மிக நுட்பமான காற்று உள்ளே போகாது. சின்ன ஒரு மின்னூட்டத்துக்கு மின்னூட்டம் வந்து பேசலாம் நானும். இப்போ பாருங்க, இப்போ மீண்டும் என்ன பண்ணுறாரு, அதை வச்சுட்டாரு டேபிளில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்து அந்த வினைல் என்ற ஒரு மெட்டீரியல் எடுத்து என்ன பண்ணுறாரு, மீண்டும் என்ன பண்ண ரப்பண்ண போகிறாரு, தேய்க்கிறாரு, நன்றாக தேய்க்கிறாரு. இப்போ கவனிங்க, இப்போ தேய்ச்சி மேலே கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா, காண்டாக்டே ஆகலை, என்ன ஆகுது பற்றி விலகுது பார்த்தீங்களா. இப்போ வெளியே எடுத்துட்டா ரிப்பல்ஷன் நின்றுடும் பாருங்க, விலங்கணிச்சுல அப்படின்னா பழைய பழைய பொசிஷன் வந்துச்சு ரைட். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்தல, இப்போ நம்ம இங்கே பாருங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்க, கீழே இருக்கிறது என்னது ஃபர், ஒரு ரோமோ, விலங்கோட ரோமோ. இப்போ என்ன பண்ணுறாரு, அதில் ஒன்று வந்து தான் இது ஃபர்ரு, ஒன்று பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் அல்லது பிளாஸ்டிக் பிளைன் பிளாஸ்டிக் ராட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பிளாஸ்டிக் ராட் எடுத்து என்ன பண்ணுறாரு, இதோட தேய்க்கிறார், ரெண்டுமே என்ன பண்ணுறாரு தேய்க்கிறார். இதை இதை கீழே இருக்கிறதா அந்த ஃபர், இதை வந்து ரெண்டும் தேய்க்கிறார். அப்போ ரெண்டு ராடையும் என்ன பண்ணுறது தேய்க்கிறார், ரெண்டுமே பிளாஸ்டிக் ராட், ரெண்டும் தேய்ச்சிட்டு தேய்ச்சோன்னா என்ன பண்ணுறது பாருங்க, ரெண்டுமே என்ன ஆகுது, மைனஸ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் சைன் போட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுமே என்ன ஆகுது, அதாவது இன்டராக்ஷன் பிட்வீன் பிளாஸ்டிக் ராட்ஸ் ரப்டு வித் ஆன் ஃபயர், சாரி ஃபர். அப்போ பிளாஸ்டிக் ராட் ரெண்டு ராட் எடுத்துக்கிறாரு, ரெண்டு பிளாஸ்டிக் ராட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு விலங்கு ரோமம் எடுத்துகிட்டு என்ன பண்ண, விலங்கு ரோமம் இதை சும்மா எக்ஸாம்பிள் சொல்லுவேன், விலங்கு ரோமத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ண, ரெண்டும் என்ன பண்ணுற, ரெண்டுமே சேம் பிளாஸ்டிக் ராட் ரெண்டையும் தேய்க்கிறாரு. தேய்ச்சோன்னு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுக்குள்ளே நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுது பார்த்தீங்களா, இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் வந்துடுது. அடுத்த பிக்சர் பாருங்க, அடுத்த பிக்சர் என்ன இருக்கு பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன் பிட்வீன் கிளாஸ் ராட்ஸ் ரப்டு ஆன் சில்க். அப்போ இது சில்க் துணி, இது வந்து கீழே கிரீன் கலர் சில்க் துணி, இது ஒரு கிளாஸ் ராட், அது ஒரு கிளாஸ் ராட், ரெண்டு கிளாஸ் ராடையும் என்ன பண்ணுறாரு, சில்க் துணி மேலே என்ன பண்ணுறாரு, அப்படியே உரசுறாரு, அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே தேய்க்கிறார். தேய்க்கும் பொழுது என்ன ஆகுது, இரண்டும் இங்கேயும் ப்ளஸ்ஸு இதுக்கும் ப்ளஸ் வந்துடுது. இப்போ ரெண்டும் ப்ளஸ் வந்துடுது, முன்னே ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்காது, இப்போ ப்ளஸ் ஆகிடுது, ப்ளஸ் வந்துடுது. ஏன் அப்படி வருது, ஏன் இங்கே மைனஸ் வருது, இங்கேயும் ப்ளஸ் வருது, அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன ப்ளஸ்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னு பேசுவோம். இங்கே பாருங்க, அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த விலங்கு ரோமத்தால் தேய்க்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் ராடு இங்கே இருக்கு, சில்கால் தேய்க்கப்பட்ட அந்த கண்ணாடி கிளாஸ் இங்கே இருக்கு, ரெண்டும் என்ன பண்ணுறாரு, கிட்ட கிட்ட கொண்டு வரும்போது என்ன பண்ணுது, ரெண்டும் ஒன்று ஒன்று என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது, போத் வில் அட்ராக்ட் ஈச் அதர். The fur rubbed with plastic rod and the silk rubbed with rubbed glass rod attract each other. ரெண்டும் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இது ரெண்டும் ரிப்பல் பண்ணும், இது இது ரிப்பல் பண்ணும், ப்ளஸ் ப்ளஸ் ரிப்பல் பண்ணும், ஆனால் ப்ளஸ் மைனஸ் அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன முக்கியமான நிகழ்வுகள். இதுக்கு இதுக்கான விளக்கங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, விளக்கங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம
தொடர்ந்து நம்ம லெசன்ல பார்க்க போறோம். அப்போ இந்த லெசனை நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்போ இந்த லெசன்ல என்னென்ன சொல்ல போறோம் அப்படின்றத பத்தி இப்போ சொல்றேன். என்னன்னு இப்போ சொல்லுவோம் நம்ம இந்த லெசனை கத்துக்கிறது என்னென்ன கத்துக்க போறோம்னு பேசுவோம். அப்போ இந்த லெசனை கத்துக்கிறதுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா, என்ன அடிப்படை தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மின்னூட்டம். மின்னூட்டம்னா என்ன? அந்த அடிப்படை சொன்னோம் இல்லையா, இதுல என்ன அடிப்படை சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அணுனா என்ன, அப்புறம் அயனின்னா என்ன, அதுல நேர் மின் அயனின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் எதிர் மின் அயனின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னூட்டம். இதுதான் அதனுடைய ஸ்டார்டிங்கே தான் வந்து. இது என்ன, இது என்னன்னே தெரியாம நம்ம இருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுதுறது அர்த்தங்கள், கேள்வியே புரியாம கேள்விக்கே அர்த்தம் தெரியாம பதில் எழுதக்கூடிய சூழலுக்கு உங்களை, அந்த சூழலுக்கு உங்களை உட்படுத்திக்காதீங்க. இப்போ நான் என்ன பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர், எல்லா ஆன்சரும் தெரியும், பட் அந்த ஆன்சர் எந்த கேள்வின்னு, அந்த ஆன்சர் வந்து எந்த கேள்விக்குரிய ஆன்சர்னு தெரியாது. வெரி பேத்தட்டிக்கான ஒரு விஷயம், அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்க. இப்போ அணு அப்படின்னா என்னென்னா பாருங்க, சென்ட்ரல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கலர் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு கலர் இருக்குல்லையா, அதான் ப்ரோட்டான். இந்த கலர் இருக்கு இல்லையா, இதுதான் நியூட்ரான். அப்போ அதில் எத்தனை இருக்குது பாருங்க, லித்தியத்தில் எத்தனை இருக்குன்னா, ஆக்சுவலாக இப்போ பாருங்க, இது பாருங்க, லித்தியன்றது ஒரே ஒரு ப்ரோட்டானை போட்டால் அதுக்கு வந்து ஹைட்ரஜன், ரெண்டு ப்ரோட்டான்னா ஹீலியம், மூணு ப்ரோட்டான் லித்தியம். லித்தியத்தை அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே மூணு ப்ரோட்டான் இருக்கும், நாலு நியூட்ரான் இருக்கும். அப்போ மூணு ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், மூணு எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் இருக்கும். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள், இது செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். வந்து இந்த அடிப்படையான விஷயங்கள் தெரியாமல் நம்ம ஹையர் கிளாஸ்க்கு போகிறதுனால பெரிய பெரிய விளைவுகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் பாருங்கள். அப்ப மூணு புரோட்டான் எவ்வளவு இருக்கு, மூணு, மூணு புரோட்டானுக்கு மூணு எலக்ட்ரான். புரோட்டான்றது பிளஸ், எலக்ட்ரான்றது மைனஸ், நேர்மின் சுமை பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். இங்க பாருங்க, அது என்ன சார்ஜ் பேசுறேன். இப்ப பாருங்க, மூணு பிளஸ் இருக்கா, இந்த பாரு புரோட்டான், இந்த பாருங்க மூணு பிளஸ் இருக்கு, அந்த மூணுக்குரிய பேர் மைனஸ் இருக்கு. அப்போ இது என்னன்னா, இப்போ நெட் சார்ஜ், நிகர மின்னூட்டம் என்னன்னா ஜீரோ. ஏன்னா பிளஸ் மூணு இருக்கு, மைனஸ் மூணு இருக்கு, அதுக்கு மூணுக்குமே மூணு பேர் இருக்கு. நியூட்ரான், நியூட்ரான் பிளஸ் இல்லை, அது மைனஸ் இல்லை, அது நியூட்ரல், அது சார்ஜ் இல்லை, அதுக்கு வந்து அதுக்கு மின்னூட்டமே இல்லை. மாஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னா, இந்த இதான் நியூக்ளியஸ், இதெல்லாம் ஆர்பிட்டு. அப்போ அணுன்னு சொன்னா இல்லையா, இதுதான் அணு. அணுனா என்னன்னா, நியூக்ளியஸும் அதுக்கு வெளியே எலக்ட்ரான்ஸும் இருக்கிறது பேர் தான் எலக்ட்ரான். அது குறிப்பிட்ட ஆர்பிட், அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸும் சேர்ந்த அமைப்பு நியூக்ளியஸ், பிளஸ் அந்த எலக்ட்ரானும் சேர்ந்த அமைப்பு தான் அணு. அப்போ நியூக்ளியஸ்க்குள்ள என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, புரோட்டானும் என்ன இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ள என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, புரோட்டானும் இது நியூட்ரான், நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும். இது நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் இது நியூக்ளியஸ். இதில் என்னது, எலக்ட்ரானுக்குரிய எல்லாம் ஆர்பிட், எல்லாமே எலக்ட்ரானுடைய ஆர்பிட் எல்லாமே. இப்போ நியூக்ளியஸ், எலக்ட்ரான் ரெண்டும் சேர்ந்தது தான் அணு. இப்போ இங்கே என்ன பார்த்தோம் நம்ம, இங்கே பாருங்க, இந்த இடத்துல மூணு பிளஸ் இருக்கு, மூணு பிளஸ் இருக்கு, மூணு பிளஸ் இருக்கு, மூணு மைனஸ் இருக்கு. அப்போ என்னோட நிகர மின்னூட்டம், நிகர மின்னூட்டம், நிகர மின்னூட்டம் என்னது, சுழி பாருங்க, அந்த ஏரோ எங்கே இருக்கு, நேராக ஜீரோ. அப்போ நடுவில் இருக்கு இல்லையா, அதாவது புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது என்னது, மாஸ் நம்பர். இது பேர் தான் என்னது, மாஸ் நம்பர். ஒவ்வொரு அணுவும் எப்படி எழுதுவோம்னா, இப்படி போட்டு எழுதுவோம், எக்ஸ் போட்டு மேலே ஏ, கீழே ஜி, இசட் எழுதுவோம். இதுதான் புரோட்டானு நியூட்ரானு சேர்ந்த என்னது, அது பேர் மாஸ் நம்பர். கீழே வெறும் இசட்ன்றது என்னது, அது புரோட்டானை குறிக்கும். ஓகே, இது நத்திங் பட் இது புரோட்டான். இப்படிதான் அணுவை எப்படி குறிப்பேன்னா, மேலே இந்த மொத்தம் எவ்வளோ இருக்கோ அதை தூக்கி மேலே எழுதுவோம், இதில் உள்ள புரோட்டானுடைய எண்ணிக்கை மட்டும் இங்கே எழுதுவோம்.
அப்ப இது இந்த நேம் வந்து புரோட்டான் அடிப்படையில் வச்சுதான் என்ன ஆகுது, இதனுடைய பேர்லாம் வரும். அதை பார்த்தோம். இப்ப என்ன பார்த்தோம்னா நம்ம அணுன்னா என்னன்னு பார்த்தோம். அணு இப்ப அயனினா என்ன? இங்க பாருங்க, இது லித்தியம் தானே, இது லித்தியம், லித்தியம் இருக்கு. இப்ப அயனினா என்ன அப்படின்னு பார்க்கலாமா பாத்தீங்களா? இது பேரு தான் அயனி, லித்தியம் அயனி, லித்தியம் அயனி. இங்க எத்தனை பிளஸ் இருக்கு? மூணு புரோட்டான் இருக்கு, மூணு புரோட்டான் இருக்கு, புரோட்டான் இருக்கு. எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எலக்ட்ரான் இருக்கு, அஞ்சு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப மூணு புரோட்டானுக்கு மூணு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ரெண்டு எலக்ட்ரானுக்கு பேர் இல்லை, அதனால என்ன பண்றாங்க, இது பேர் மைனஸ், எலக்ட்ரானோட மின்சுமை மைனஸ், அதனால பேர் மைனஸ் ரெண்டு. சப்போஸ் இப்ப இதுக்குள்ள ஒரு எலக்ட்ரானை நம்ம தூக்கி இன்னும் இன்சர்ட் பண்ணணுமா, இது என்ன மாறும்? இங்க என்ன மாறும்? வெரி குட், என்ன மாறும்? ரைட். சில பேர் அசம்ஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா, வீடியோ பாஸ் பண்ணி பாருங்க. இது மூணு, அப்ப மைனஸ் மூணு, அப்ப மைனஸ் மூணு மின்சுமை மைனஸ் மூணு, சரியா? சரி, இப்ப நேர்மின் சுமைனா எப்படி இருக்கும்? இது பேர் என்னது? இது பேர் தான் என்னது? எதிர்மின் அயனி. இது பேர் தான் அயனி. என்ன அயனி இது பேரு? எதிர் மின் அயனி. ஓகேவா? சரி, இப்ப நேர்மின் அயனி பார்க்கலாம், எப்படி பார்க்கலாமா? எலக்ட்ரானை குறைச்சிட்டா போதும், அப்ப எத்தனை பிளஸ் இருக்கு, எவ்வளவு புரோட்டான் இருக்கு? அகைன் மூணு புரோட்டான் தான் இருக்கு. மூணு எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? ரெண்டு தான் இருக்கு, ரெண்டு தான் இருக்கு. அப்ப ரெண்டு பிளஸுக்கு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, இன்னொரு பிளஸுக்கு பேர் இல்லை. அப்ப அதனால பிளஸுக்கு ஒரு பிளஸுக்கு பேர் இல்லைன்னு அறிவிக்கிறோம், அனௌன்சிங் தட் ஒன் புரோட்டான் டஸ் நாட் ஹாஸ் ஹாவ் இட் ஓன் எலக்ட்ரான், அதுக்குரிய பேர் அது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அதனால இது என்னது? பாசிட்டிவ் நேர் மின் சுமை. இது பேர் என்னது? நேர் மின்னூட்டம், நேர் மின்னூட்டம். அணுன்னு என்னன்னு பார்த்தோம், அதுல நேர்மின் அயனின் என்ன பார்த்தோம், எதிர்மின் அயனின் என்ன பார்த்தோம், பட் மாஸ் நம்பர் மாறல, நெட் சார்ஜ் நிகர மின்னூட்டம் எவ்வளவு? பிளஸ் ஒன், பிளஸ் ஒன்.